வாழ்க்கை எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தரும். ஆனால் அந்த அனுபவம் எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள்ளே கொடுத்துருக்கு அப்படின்னா அது நம்மளால் மட்டும்தான் உணர முடியும். கரெக்டா? ஆமாம், அப்படி ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு ஹரி. ஹரியோட வாழ்க்கையின் பதிவுகளை பற்றி தான் டைரி 2020 இன்றைக்கி கேட்க போகிறோம். ஹாய் கால்வின் அப்படின்னு ஒரு ஸ்மைலிங் எமோஜோட அவரோட மனசில் தேங்கிய நினைவுகளை பகிர ஆரம்பித்தார். பொதுவாக நிறைய பேருக்கு ஸ்கூலு காலேஜ் அந்த வாழ்க்கை நிறையவே மறக்க முடியாத நினைவுகளை தரும் கால்வின். அப்படி தான் காலேஜ் வாழ்க்கை எனக்கு ஒரு அழிக்க முடியாத நினைவுகளை கொடுத்துச்சு, மறக்க முடியாத ஒருத்தியை. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் செமையாக போயிட்டு இருந்துச்சு கால்வின். புது காலேஜ், புது வாழ்க்கை, அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. அவளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி அவளை புதுசாக பார்த்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு கால்வின். இது வரைக்கும் பேசினதில்லை, இனிமேல் பேசாமல் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பெருசாக அவளை பற்றி எதுவும் நான் நோட் பண்ணதே கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. என்னோடய பெஞ்சுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அவள் இருப்பாள். ஆனால் இப்போல்லாம் அவளுடைய கை விரல் அசைவுகளை கூட அவ்வளோ ஷார்ப்பாக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கால்வின். அவளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அவள் பேர் அழகி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அழகுக்கு அவள் பேர் அப்படி இருப்பாள் கால்வின். அவகிட்ட பேசவே முடியல கால்வின். நான் ரொம்ப தைரியமான பையன், உண்மையாகவே எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவானா என்னமோ தெரியல. அவகிட்ட பேசணும் அப்படின்னா அவ்வளோ தயக்கம் எனக்குள்ளே, ஒரு மாதிரியான பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படியோ பேசியே ஆகணும் அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நாள் முடிவு பண்ணிட்டேன் கால்வின். காலேஜ் வந்ததும் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பேசணும்னு கூட தெரியல. ஆனால் அவள் முன்னாடி போய் நின்று அவளை பார்த்து நான் பேசின முதல் வார்த்தை இதுதான் கால்வின், ஹெச்ஓடி வந்திருக்காரா, அவர் உன் பஸ்ஸில் தானே வருவார் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இதை போய் கேட்டிருக்க முதல் முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த டைமில் என்ன பேசணும்னு தெரியல, எதை எந்த மாதிரி பேசணும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுச்சு இதுதான் அப்படின்ட்டு டைரெக்டாக கேட்டுட்டேன் அவகிட்ட. ஆ, வந்திருக்காரு ஹரி அப்படின்னு சொன்னான். அவ்வளோ சந்தோஷம் கால்வின் எனக்குள்ளே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹரின்னு அவள் என் பேரை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, ஏன்னா நாங்கள் பேசிக்கிட்டதே இல்லை இல்லையா. இப்போ அவள் என் பேரை சொன்னதும் அவ்வளோ சந்தோஷம் எனக்குள்ளே. முத முதலையாக அவள் வாயிலிருந்து என் பேரை நான் கேட்குறேன் அப்படி இப்படின்னு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம் கால்வின். டே பை டே நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம். 12th ஸ்டாண்டர்டில் ரெண்டு பேருமே ஒரே டியூஷன் சென்டரில் தான் படிச்சிருக்கோம் கால்வின். அவள் வீடு கூட எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் உன் கூட என் வாழ்க்கையை முழுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி அவகிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல கால்வின். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேஷுவலாக ரொம்ப நல்ல பையன் மாதிரி பேசி பழக ஆரம்பித்தேன் கால்வின். சின்ன சின்னதாக நிறைய சந்தோஷங்கள், இப்போவும் அதை நினச்சா காதல் ரோஜாவே அப்படிங்கிற மாதிரி ஏர் ரஹ்மான் சாங் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு சுத்தமாக டான்ஸ் வரவே வராது. செகண்ட் இயரில் காலேஜ் ஃபங்க்ஷன் குரூப் டான்ஸ் பண்ணோம், நீயும் வாரி அப்படின்னு கூப்பிட்டா கால்வின். எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராதே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பரவாயில்ல வா ட்ரை பண்ணு அப்படின்னா. ஒருவேளை நான் டான்ஸ் பண்ண போயிருந்தால் லவ் சொல்லியிருப்பனோ என்னமோ எனக்கு தெரியல கால்வின். ஏன்னா அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடச்சிருக்கும், ஸோ சொல்லியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடச்சிருக்கும். பட் நான் போகல, ட்ரை கூட பண்ணல அப்படின்னு கொஞ்சம் கோவம் என் மேலே. சரியாகவே பேசலை, ரெண்டு நாள் கழித்து ஏன் பேசலை அப்படின்னு கேட்க போயிட்டு சண்டேவே ஆயிடுச்சு கால்வின். என்ன நீ பேசலைன்னா வீடு எதுக்கு வந்து கேட்குற, உங்ககிட்ட பேசுகிறதா எனக்கு வேலையாவா, எனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க கால்வின். ஆனால் அப்போ கூட எனக்குள்ளே பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரலை. எப்படியாச்சும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும், அது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு கால்வின். கடைசியாக ஃபைனல் இயர் டூர் இதாண்டா, அதுக்கான நேரம் கண்டிப்பாக இதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான வாய்ப்பாக இது அமையணும்னு ஒரு நம்பிக்கையோடு கிளம்பிட்டேன் கால்வின். இந்த 13 நாள் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை அவளோட வாழ்க்கையிலும் கூட மறக்க முடியாத நாட்கள். டூர் ஆரம்பித்து முதல் 2 நாள் ட்ரெயின் ட்ராவல் திருவனந்தபுரம்லேருந்து ஆக்ரா சொல்லிட்டேன் கால்வின். அவள் கண்ணை பார்த்து அவள் முன்னாடி போய் நின்று யாரையும் தூதில் அனுப்பலை, நேராக நானே போய் சொன்னேன் கால்வின் அவகிட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. எப்படிலாம் சொல்லணும்னு நினச்சினோம் அப்படியே சொன்னேன் கால்வின். சுத்தமாக பயமே இல்லை எனக்குள்ள, அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் முன்னாடி போய் நின்று சொல்லிட்டேன். என்னடா இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு கேட்டால், நிறைய டைம் ட்ரை பண்ணேன் பட் சொல்ல முடியல அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னேன். அவளுக்கு தெரியும் போல கால்வின் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏற்கனவே.
ஆமாம், நான் பேசுகிற விதம், என்னுடைய பார்வை, இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹரி உன்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு. எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கேள்வின், கண்டிப்பாக அவளுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டு அவகிட்ட சொன்னேன். ஆனால் பெருசாக எந்த பதிலும் இல்லை கேள்வின் அவகிட்ட இருந்து. அந்த 11 நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். நல்லா பேசுவோம், நல்லா சிரித்தோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். அடிக்கடி என்னை தேடுவா, நான் நோட் பண்ணியிருக்கேன் எங்கே போயிட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி. அந்த 11 நாள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கால்வின். எனக்குள்ளே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. கடைசி நாள் டூர் முடிய போகுது, அவன் முன்னாடி போயிட்டேன், நின்று அவளுக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கேட்டேன் கால்வின், நீ என்ன லவ் பண்ணுறதானே, அப்புறம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு நினச்சிட்டா அதுவும் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல கால்வின். ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டு அழுகிறதா சிரிக்கிறதா அப்படின்னு கூட தெரியாமல் அப்படியே வந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, காலேஜ் எக்ஸாம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு கால்வின். அவளோட அந்த நினைவுகள் அது மட்டும்தான் இன்னும் போகல. காண்டாக்ட் கூட இல்லை கால்வின், 1.5 வருஷம் ஆக போகுது. அவளோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை. அவளோட நினைவுகள் அழிக்கணும்னு ட்ரை பண்ணி வெறும் அவளுடைய காண்டாக்ட் ஃபோட்டோ இதெல்லாம் மட்டும்தான் என்னால் அழிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போவும் ஒருவேளை அவள் ட்ரெயின்லேயோ இல்லை ரிசர்வேஷனில் போகும்போது என்னோட ஞாபகம் கண்டிப்பாக வரும் இல்லை கால்வின். அவளுக்கு இப்படி ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்று உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நேருக்கு நேராக நின்று சொன்னானே அப்படிங்கிற அந்த ஞாபகம். ஒருவேளை சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் லவ் சொல்லியிருந்தா ஓகே சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு தோணுது கால்வின். ஏன்னா காலேஜ் முடிகிற டைமில் போயிட்டு நான் அவளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் கால்வின். ஒருவேளை காலேஜில் இருக்கும்போதே நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா என்னுடைய லவ் புரிய வைக்க நிறைய டைம் எனக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக புரிய வச்சிருப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது கால்வின். என்ன பண்ணுறது, எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படி தானே நடக்குது. கடைசியாக அரியர்னு ஒரு சான்ஸ் இருக்குது கால்வின் அவளை பார்க்குறதுக்கு. அவகிட்ட போய் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கணும், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா, அதெல்லாம் இல்லை. உன்னோட நினைவுகள் இன்னும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னை பற்றி நான் ஒரு நிமிஷமாச்சு நீ நினச்சிருக்கியா எப்பயாச்சும் அப்படின்னு கேட்கணும். இன்னும் நிறைய இருக்குது சொல்ல, டைப் பண்ணிகிட்டே இருக்கேன் கால்வின். இதை பற்றி பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய சொல்லிட்டேன், நிறைய டைப் பண்ணிட்டேன், பேசுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னாரு ஹரி. இன்றைக்கி டைரி 2020க்காக ஹரியோட வாழ்க்கையின் பதிவுகளை பற்றி தான் இதுவரைக்கும் கேட்டுகிட்டு இருந்தீங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். லவ்வில் மட்டும் இல்லை, நம்ம அடையணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்திலும் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும், ரெடியாக இருங்க. கவலைப்படாதீங்க ஹரி, இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ நினைவுகள் அவங்கள பற்றி, கண்டிப்பாக அந்த நினைவுகள் உங்கள் முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிறுத்தும். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்க ரெடியாக இருங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்கள் எதுவும் இருக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நீங்களும் ஹரிக்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நான் ஆர்ஜே கால்வின், டைரி 2020க்காக இந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா தைரியமாக என் கூட நீங்களும் பகிர்ந்துக்கலாம். ஆர்ஜே கால்வின் அஃபீஷியல் @gmail.com இந்த மெயில் ஐடிக்கு.